வெல்கம் பிங்க் தம் சேனல். நம்ம பிங்க் தம் சேனல் செய்ய போறோம்னா சீலாமி பதில் செய்ய போறோம். வாங்க செஞ்சு பார்க்கலாம். அதுக்கு நம்ம பிங்க் தம் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, பெல் மேக்கிங் ஆன் டிஸ் பண்ணுங்க. அப்ப நாங்க போறது உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும். வாங்க அடிக்கல போலாம். வறுவல் செய்ய போகிறோம். ரொம்ப சிம்பிளான மசாலாவை வச்சு வாங்க அதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இன்றைக்கி நம்ம சீலா மீன் வறுக்க போகிறோம். நான் பெரிய சீலாவை எடுத்திருக்கேன். சீலா மீன் வறுவல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. சீலா மீனை க்ளீன் பண்ணிட்டேன் நான். இந்த பாருங்கள், உள்ளெல்லாம் நல்லா க்ளீன் பண்ணிக்கோங்க. இப்போ மீனை கொஞ்சம் லைட்டாக இந்த மாதிரி கீரல் போட்டு விட்டுடலாம். நம்ம போடுற மசாலாலாம் வந்து நல்லா உங்களுக்கு ஊறும். மீனை கீரல் போட்டாச்சு. இப்போ மசாலா ஆட் பண்ணிக்கலாம். மஞ்சள்தூள் அரை ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. மீனுக்கு தேவையான அளவு உப்பு, வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாய் தூள் 1.5 ஸ்பூன், ரெட் சில்லி பவுடர் 1 ஸ்பூன். வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாய் தூள் இல்லைன்னா தனியாத்தூள் 2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க, கரெக்டாக இருக்கும். இப்போ இது கூட லெமன் 1/2 lemon நான் எடுத்திருக்கேன். இது கூட எண்ணெய் 1 ஸ்பூன். இது கூடவே இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 ஸ்பூன். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். முதல்ல தண்ணி ஊற்றாதீங்க. மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா வேணும்னா நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்போ கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க. தண்ணி ஊற்றி மசாலாவை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வேணும்னா இதில் நீங்கள் சிக்கன் 65 மசாலா கூட ஆட் பண்ணிக்கோங்க, டேஸ்ட் இன்னும் நல்லாயிருக்கும். மசாலாவை நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ இதை அப்படியே மீனில் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நம்ம கட் பண்ண இடத்துலலாம் கொஞ்சம் மசாலாவை தடவி விடுங்க. நல்லா மசாலா இந்த மாதிரி உள்ளெல்லாம் தடவி விடுங்க. மீனில் மசாலாலாம் நல்லா ஆட் பண்ணியாச்சு. ஒரு மணி நேரம் நம்மளோட மீன் வந்து நல்லா ஊறணும். ஊறினா தான் உங்களுக்கு நல்ல டேஸ்ட் கிடைக்கும். ஒரு மணி நேரம் மீன் நல்லா ஊறட்டும். மீன் நல்லா ஊறட்டும். நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கிற இலையிலே அப்படியே மீனை வந்து மூடி வச்சிடலாம். நம்மளோட சீலா மீன் 1 hour நல்லா ஊறிடுச்சு. இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். மீன் பாருங்கள் நல்லா வந்து ஊறியிருக்கு. இப்போ நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்க போகிறோம். மீனை ஃப்ரை பண்ணுறதுக்கு ஒரு பேன் வச்சுக்கோங்க. இதில் எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். எண்ணெய் ஊற்றியாச்சு. ஃப்ரை பண்ணுற அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. இப்போ எண்ணெய் நல்லா காயட்டும். எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. எப்பவுமே மீனை போடும்போது எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம மீனை போட்டுக்கலாம். இலையில் இருக்கிற மசாலாவெல்லாம் நல்லா எடுத்து மீன் மேலே அப்ளை பண்ணிவிடுங்க. மீன் போட்டதுக்கப்புறமா கேஸை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. ரொம்ப ஸ்லோ பண்ண வேண்டாம். ஏன்னா ஈவனாக எல்லா இடத்துலையும் உங்களுக்கு குக் ஆகணும். மீனை இப்போ திருப்பி போட்டுக்கலாம். மீன்
மீனை திருப்பி போட்டாச்சு. ஸ்லோவில் ஒரு 2 நிமிஷம் வச்சு எடுத்துக்கலாம். அவ்வளோதாங்க, நம்மளோட சீலா மீன் வறுவல் ரெடி ஆயிடுச்சு. வாங்க சர்வ் பண்ணலாம். சீலா மீன் வறுவல் ரெடி ஆச்சு, வாங்க டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். கொஞ்சமாக லெமன் பிழிஞ்சு வச்சா சூப்பராக இருக்கும். சீலா மீன் வறுவல்னா சீலா மீன் வறுவல் தான். சீலா மீன் வறுவல் சூப்பரா இருக்கு, செம்மையா இருக்கு, வேலையில இருக்கு, மேலே பொறுப்பறுன்னு இருக்கு, உள்ள சாஃப்டா இருக்கு, செம்ம டேஸ்ட், சூப்பர் சாம்பார் இருக்கு, சும்மா அப்படி இருக்கும். நீங்க டிஃபின் சாப்பிட்டு பாருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.